பொது காலம் 18வது வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறைவசனங்கள் 1-7 வரை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அக்காலத்தில் இஸ்ரவேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரவேலர் இளைப்பார விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னி பெண்ணாகிய இஸ்ரவேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேளதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில், எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரவேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். எரேமியா அதிகாரம் 31, 10-13 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கஞ்சுகாளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 21-28 வரை.
அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லை பகுதிகளில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.